Hi everyone, I'm Santosh. Welcome to English Abaca. நம்ம சேனல்ல 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய டம் 2 போஷன்ஸ் எல்லாமே வீடியோ லெசன்ஸா பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு உங்க லெசன்ஸ் ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். இன்னைக்கு கிளாஸ் 12 Flamingo bookல இருக்கக்கூடிய 5th சாப்டரான இண்டிகோ சாப்டர் தான் பார்க்க போறோம், which was written by Louis Fisher. இண்டிகோ சாப்டரோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம லூயி ஃபிஷர் நம்ம மகாத்மா காந்தியே 1942ல அவருடைய ஆஷ்ரமத்துல அவரை இன்டர்வியூ எடுக்கறாரு. அந்த இன்டர்வியூல நம்ம மகாத்மா காந்தி இண்டிகோ மூமென்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதுல எப்படி அவங்க வந்து ஜெயிச்சாங்கன்றத சொல்றாரு. நம்ம ஸ்டோரிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஆதரை பத்தி ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம் வாங்க. இண்டிகோ வாஸ் ரிட்டன் பை லூயி ஃபிஷர். He was born in 1896 and died on 1970. He was born in Philadelphia in 1896. இவர் பிரிட்டிஷ் ஆர்மியில 2 இயர்ஸ் வாலண்டியரா வர்க் பண்ணிருக்காரு. இவர் ஒரு ஃபேமஸ் ஜர்னலிஸ்டா தி நியூயார்க் டைம்ஸ், சாட்டர்டே ரிவ்யூ, இவர் யூரோப்பியன் அண்ட் ஏசியன் பப்ளிகேஷன்ல கூட ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனா தான் இருந்திருக்காரு. சரி வாங்க, இண்டிகோ சாப்டரோட ஒரு கான்செப்டை ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்துடலாம். நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுறது 1942ல நம்ம காந்திஜியோட ஆசிரமம் சிவகிராமம்ல. அங்க லூயி ஃபிஷர் நம்ம காந்தியை இன்டர்வியூ பண்றதுக்கு வந்திருக்காரு. அந்த இன்டர்வியூல தான் நம்ம காந்தி சொல்றாரு, இந்த பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவில இருந்து போறதுக்கு முதல் முன்னோடியா இருந்த இண்டிகோ மூமெண்ட பத்தி சொல்றாரு. இப்போ நம்ம காந்தி ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு நம்ம லூயி ஃபிஷர் கிட்ட. 1917ல மகாத்மா காந்தி ஒரு நேஷனல் காங்கிரஸ் மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு போயிட்டு இருக்காரு. அப்போதான் ராஜ்குமார் சுக்லான்னு ஒரு ஷேர் கிராப்பரை பாக்குறாரு. ராஜ்குமார் சுக்லா சாம்பியன் வில்லேஜ் சார்ந்தவர், அது வந்து பீகார்ல இருக்கு. ராஜ்குமார் சுக்லா சாம்பியன்ல நடக்கக்கூடிய ஷேர் கிராப்பருக்கான அநீதியை வந்து நம்ம காந்திஜி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, நீங்க கண்டிப்பா சாம்பியன் வில்லேஜுக்கு வந்து எங்களுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு காந்திஜி கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றாரு. ஆனா காந்திஜிக்கு பிரியர் அப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு, நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கிறதால நம்ம ராஜ்குமார் சுக்லாவை அவர் ஃபர்ஸ்ட் டினை பண்ணிடுறாரு. நான் பிஸியா இருக்கேன், என்னால வர முடியாது சொல்லிட்டு டினை பண்ணிடுறாரு. ஆனா நம்ம ராஜ்குமார் சுக்லா என்ன பண்றாரு, காந்திஜி எங்க போனாலுமே அவர் பின்னாடியே போறாரு. கடைசியா அவருடைய டிட்டர்மினேஷன், அதாவது மன உறுதியை பார்த்துட்டு நம்ம காந்திஜி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. அவரை கூப்பிட்டு ப்ராமிஸும் பண்றாரு, நான் கல்கட்டாவுக்கு போறேன், நீங்க அந்த பர்டிகுலர் டேட்ல வந்து என்ன கல்கட்டாவில பாருங்க, நம்ம அங்க இருந்து உங்க வில்லேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றாரு. இதே மாதிரி சுக்லாவும் அவர் கொடுத்த டேட் அன்னைக்கு கல்கட்டாவுக்கு போயிட்டு காந்திஜிக்காக வெயிட் பண்றாரு. காந்திஜி அவருடைய ஒர்க் எல்லாம் முடிச்சு சுக்லா கூட ட்ரெயின்ல பாட்னாவுக்கு போறாரு. காந்திஜி ஒரு லாயரை பார்க்க தான் போறாரு, அவர் பேரு ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அந்த டைம்ல அவர் லாயரா இருந்திருக்காரு. ராஜேந்திர பிரசாத் வீட்டுக்கு நம்ம காந்தி போகும்பொழுது அவர் வீட்டுல இல்ல, சோ அவங்க வீட்டுல ராஜேந்திர பிரசாத்தோடைய சர்வன்ட் தான் இருந்தாரு. அந்த சர்வன்ட் சுக்லாவை பார்த்துட்டு சுக்லா கூட காந்தி வந்ததால இவரையும் பெசன்ஸ் நினைச்சுக்கிறாரு. ஆக்சுவலி பெசன்ஸ்னா என்னன்னா, புவர் ஷேர் ஹோல்டர் ஆர் அக்ரிகல்ச்சரல் லேபர், அதாவது விவசாயம் பண்ணக்கூடிய ஃபார்மர், ரொம்ப புவரா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஃபார்மர்னு சொல்லலாம். சோ அவரையும் பெசன்ஸ் நினைச்சுக்கிறாரு. சோ இவங்க ரெண்டு பேரையும் பெசன்ஸ் நினைச்சதால அந்த சர்வன்ட் என்ன பண்றாருன்னா, போத் சுக்லா அண்ட் காந்தி ரெண்டு பேரையுமே கிரவுண்ட்லயே வெயிட் பண்ண சொல்றாரு. ராஜேந்திர பிரசாத் வர வரைக்கும் நம்ம காந்திஜி தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கிணத்துக்குள்ள இருந்து தண்ணி எடுக்க போறாரு. அப்போ அவருடைய சர்வன்ட் வந்து, நீ என்ன பண்ண போற, கிணத்தெல்லாம் நீ தொடக்கூடாது, நீ தொட்டனா மொத்த தண்ணியும் கெட்டு போயிடும் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. இது வந்து தி ஆக்ட் ஆஃப் அன்டச்சபிள்ஸ். நம்ம இந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல மட்டும் தான் அன்டச்சபிள்ஸ்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா மத்த எங்கேயுமே இதோட கண்டினியூஷன்ஸோ இது ஏன் அன்டச்சபிள்ஸ் சொன்னாங்கன்றத சொல்ல மாட்டாங்க. நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பெசன்ஸ் நிறைய பேர் அன்டச்சபிள்ஸா தான் இருந்திருக்காங்க, அதாவது அவங்கள தாழ்வாதான் நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க தண்ணியை தொட்டாங்கன்னா அந்த தண்ணியை பொலியூட் ஆகிடும்னு சொல்ற அளவுக்கு அவங்கள அன்டச்சபிள்ஸா தான் வச்சிருந்திருக்காங்க. இப்ப நம்ம காந்தி என்ன டிசைட் பண்றாருன்னா, இங்க நடக்கக்கூடிய பிரச்சனையோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரியணும்னு சொல்லிட்டு நம்ம சுக்லா கிட்ட கேக்குறாரு. ஆனா சுக்லா ஒரு இல்லிட்ரேட்ன்றதால அவருக்கு ரொம்ப ஃபியூ இன்ஃபர்மேஷன்ஸ் தான் தெரிஞ்சிருக்கு. சோ நம்ம காந்தி என்ன டிசைட் பண்றாருன்னா, நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் சேகரிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச நிறைய பீப்புள்ஸ் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு கேட்கறதுக்காக முசர்ஃபர்பூருக்கு போறாரு. 15th April 1917 ரீச் ஆகுறாரு. அங்க ப்ரொஃபசர் ஜே பி கிரிப்லேனியும் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காந்திக்கு ஒரு விஷயம் சர்ப்ரைஸா இருக்கு, ஏன்னா இந்த மாதிரி லீடர்ஸ் இல்ல வந்து ப்ரொடெஸ்டருக்கு வந்து யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஹெல்ப் பண்ணாங்கன்னா அந்த ஹெல்ப் பண்ற பர்சனையுமே ஜெயில போட்டுருவாங்க. சோ அது வந்து இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க ஹெல்ப் பண்றதை பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்குன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த ஷேர் கிராப்பர்ஸ்க்கும் பெசன்ஸ்க்கும் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, பெசன்ஸ்ன்றவங்க ஒரு ஃபார்மர், இவங்க வந்து ஷேர் கிராப்பர்ஸ் அதாவது நிலத்து ஓனர், அவங்க எல்லாருமே இங்கிலீஷ் மென்ஸ் தான் இருந்திருக்காங்க. அந்த நிலத்து ஓனர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய இடத்துல இவங்களை இந்த பெசன்ஸ் ஃபார்ம் பண்ண விட்டு வேற வழியே இல்லாம ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல அவங்கள பிளான் பண்ணி அதுல இருக்கக்கூடிய 15% ஆஃப் இண்டிகோ பிளான்ட்டை இவங்களுக்கு ரெண்டா கொடுக்க சொல்லுவாங்க. சோ இந்த பிரச்சனை தான் சாம்பர்
ட்ரெண்ட்ல ஓடிட்டு இருந்தது. ஆல்ரெடி இந்த ஷேர் கிராப்பர் கிரேஸ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில அட்வொகேட்ஸ பாக்குறாரு. அவங்கள பார்த்துட்டு அவங்க வாங்குற ஃபியர் நினைச்சு இவர் கொஞ்சம் கோவமே படுறாரு. ஏன் இந்த மாதிரி ஏழைங்க கிட்ட இவ்வளவு காசு வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அதற்கப்புறம் தெரிஞ்சுக்கிறாரு இந்த கான்ட்ராக்ட பத்தி. இந்த 15% வந்து ஒரு பெசன்ஸ், அவங்க வந்து அவங்க கல்டிவேட் பண்ணி இண்டிகோன்ற பிளான்ட கல்டிவேட் பண்ணி அதை வந்து அந்த லேண்ட்லார்ட் கிட்ட ரெண்டா கொடுக்கணும்ன்றதெல்லாம் கேள்விப்படுறாரு. இது ரொம்பவே அவருக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஏன்னா இது இவ்வளவு கொடுமையா இந்த விஷயம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. சோ நம்ம காந்தி நம்ம ஷேர் கிராப்பர்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணலான்ட்டு டிசைட் பண்றாரு. அதனால நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்காக பிரிட்டிஷ் லேண்ட்லார்ட் அசோசியேஷனுக்கு போய் பாக்குறாரு. அவங்க கிட்ட பிரிட்டிஷ் லேண்ட்லார்ட் அசோசியேஷன் கிட்ட நம்ம காந்தி இந்த லேண்ட்லார்டும் பெசன்ஸும் போட்டிருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டை பத்தி கேட்கிறாரு. அதற்கு இந்த லேண்ட்லார்ட் அசோசியேஷனுடைய செக்ரட்டரி, நீங்க ஒரு அவுட் சைடர், நீங்க இந்த லேண்டஸ் சேர்ந்தவரே கிடையாது, உங்களுக்கு நாங்க எந்த ஒரு டீடைல்ஸும் கொடுக்கவே முடியாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிடுறாரு. அதற்கு காந்தி, நான் அவுட் சைடர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் காந்திஜி டெரட்ல இருக்கக்கூடிய கமிஷனரை வந்து பாக்குறாரு. அந்த கமிஷனர் கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்கலான்னு பார்த்தா அந்த கமிஷனர் நம்ம காந்தியை டீஸ் பண்ணி த்ரெட்டன் பண்ணி அங்க இருந்து அனுப்பிடுறாரு. சீக்கிரமா இந்த வில்லேஜை விட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் நம்ம காந்தியை த்ரெட்டனே பண்ணிடுறாரு. ஆனா காந்தி எந்த ஒரு மிரட்டலுக்கும் பயப்படாம நெக்ஸ்ட் அவர் இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்காக மோட்டிஹாரிக்கு போறாரு. மோட்டிஹாரியுமே பீகார்ல தான் இருக்கு. சோ அங்க போயிட்டு நிறைய லாயர்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி இந்த மாதிரி பெசன்ஸ்க்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி ரொம்ப விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சேகரிக்கிறாரு. அப்போ வந்து ஒரு நியூஸ் அவர் கேள்விப்படுறாரு. ஒரு பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய பெசன்ஸ், அதாவது ஃபார்மர்ஸ் மால்ட்ரீட் பண்றதால, அதாவது எப்படின்னா அவங்களை தாழ்வா நடத்துறதா இவர் வந்து ஒரு விஷயம் கேள்விப்படுறாரு. சோ அதை பத்தி அவர் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அந்த வில்லேஜுக்கு போகிறாரு. அந்த வில்லேஜுக்கு போகிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் சூப்பரிண்டென்டோடைய மெசேஞ்சர், அதாவது எஸ்பியோடைய மெசேஞ்சர், அதாவது எஸ்பி ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்காரு இந்த போலீஸ் கிட்ட. இந்த லெட்டரை காந்தி வாங்கி இந்த வில்லேஜ்ல இருந்து போகணும்ன்றது போட்டிருக்கு. அதை படிக்கிறாரு. அதை படிச்ச உடனே இன்ஸ்டன்டா நம்ம காந்தி அந்த லெட்டர்ல ஐ டிஸ்ஓபே திஸ் ஆர்டர்னு எழுதி கொடுத்துறாரு அவர்கிட்ட. இவர் அந்த போஸ்ட் டிஸ்ஓபே பண்ணி அந்த இடத்துல இருந்து போகாததால கோர்ட் அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே காந்தியை கோர்ட்ல ஆஜராக சொல்லி ஒரு சம்மன் வந்திருக்கு. காந்திக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கமே இல்ல, அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் காந்தி வந்து நம்ம ராஜேந்திர பிரசாத்க்கு ஒரு டெலிகிராம் பண்றாரு. இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயமும் டெலிகிராம் பண்ணி ஏதாவது நிறைய இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபுளுயன்ஸ்டு பீப்பிளையும் கொண்டு வர சொல்றாரு. அதற்கப்புறம் அவங்க ஆஸ்ரமத்துக்கும் ஒரு டெலிகிராம் பண்றாரு நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்லி. நெக்ஸ்ட் டே காந்தி கோர்ட்டுக்கு போகும்பொழுது கிட்டத்தட்ட அவரை சுத்தி நிறைய ஷேர் கிராப்பர்ஸ் அண்ட் பெசன்ஸ் வந்துட்டாங்க அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக. ஏன்னா ஷேர் கிராப்பர் பெசன்ஸ்க்காக தான் அவர் வந்து இந்த பிரச்சனைக்குள்ளெல்லாம் வராரு. நிறைய அஃபீஷியல்ஸால ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாரு. அதனால ஷேர் கிராப்பர்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்காக ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு, அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த கோர்ட் வாசல்லே கேதர் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் போலீஸ்மேனால கூட இந்த கிரௌட சமாளிக்க முடியல. அதனால காந்திஜி கிட்டே ஹெல்ப் கேக்குறாங்க. காந்தியும் இந்த கிரௌட கொஞ்சம் சமாதானப்படுத்துறாரு. கோர்ட்ல இருக்கக்கூடிய மெஜிஸ்ட்ரேட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வேணா ட்ரையல வந்து போஸ்ட்பான் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா காந்தி அதுக்கு ஒத்துக்கல. காந்தி கோர்ட்ல ஆஜராயி, நான் கோர்ட்டை மதிக்கிறவன், நான் லா பிரேக்கரா எப்பவுமே இருக்க மாட்டேன், நான் எப்பவுமே கோர்ட் என்ன சட்டம் என்ன சொல்லுதோ அதை கண்டிப்பா நான் ஃபாலோ பண்ணுவேன், ஆனா இந்த பெசன்ஸ்க்கு நடக்கக்கூடிய இன்ஜஸ்டிஸ பத்தி கேக்குற, நான் ஒரு ஹியூமானிட்டி பேசிஸ்ல தான் நான் இதை வந்து நான் செய்யறேன் அப்படின்னு நம்ம காந்தி சொல்றாரு. சோ அது சொன்னதுக்கு அப்புறம் காந்தியை வெயில விடலாமா வேணாமான்றத மெஜிஸ்ட்ரேட்ஸ் யோசிக்கிறாங்க. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் அவரை வந்து வெயிலையும் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவர் மேல இருக்கக்கூடிய கேஸையுமே எடுத்துட்டாங்க. அதை கேஸையுமே நடத்தாம அதை டிராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் காந்தி அவருடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த ஷேர் கிராப்பர்ஸ்க்கு நடக்கக்கூடிய அநீதி மிஸ்யூஸ் இந்த எல்லாம் காந்திஜி ஃபர்தரா ஷேர் கிராப்பர்ஸ்க்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி விசாரிக்கும் போதுதான் ஒரு விஷயம் புரியுது. அதாவது இந்த லேண்ட்லார்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய லேண்ட்ல இந்த பெசன்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி 15% ஆஃப் அவங்க லேண்ட்ல இண்டிகோ பிளான்ட கல்டிவேட் பண்ணி அதை 15% வந்து ரெண்டா பே பண்ண சொல்லிருக்காங்க. இது வந்து ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா ஒரு பெரிய அக்ரிமெண்டா நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ லேண்ட்லார்டுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. என்னன்னா கெமிக்கல் இண்டிகோ வந்து ஜெர்மன்ல செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. அது ரொம்பவும் சீப்பாவும் ரொம்ப நாள் கலர் அப்படியே இருக்கிறதால அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது. சோ இப்போ நேச்சுரல் இண்டிகோ வந்து அதோட வேல்யூவை லூஸ் பண்ணிடுது. சோ இதுக்கப்புறமும் இந்த இண்டிகோட தேவை நமக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு லேண்ட்லார்ட்லாம் முடிவு பண்ணிட்டு நீங்க வந்து போட்டிருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் நான் கேன்சல் பண்ணணும்னா எங்களுக்கு காம்பன்சேஷன் மணி நீங்க பே பண்ணணும்னு சொல்லிட்டு லேண்ட்லார்ட்லாம் சொல்றாங்க. முக்காவாசி லேண்ட்லார்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மென்ஸ் தான், அதாவது பிரிட்டிஷ் தான் முக்காவாசி லேண்ட்லார்டா இருக்காங்க. இல்லிட்ரேட்டா இருக்கிறதால நிறைய பெசன்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சில பேர் தான் வக்கீல் வச்சு இதை பத்தி வாதாடுறாங்க. சில பேர் நம்ம சுக்லா மாதிரி யார்கிட்டயாவது போய் ஹெல்ப் கேட்கலாம், அது அப்படியாவது இந்த இன்ஜஸ்டிஸ பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சு ஏதாவது ஜஸ்டிஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இதுதான் ஷேர் கிராப்பர்ஸ்க்கு நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைன்றதை காந்திஜி புரிஞ்சுக்கிறாரு. பண்ணி இதை எல்லாத்தையுமே ஒரு கமிஷன்ல சப்மிட் பண்றாங்க. அதுல கடைசியில இந்த பிளான்டர்ஸ், அதாவது லேண்ட்லார்ட்ஸ் மேலேயே ஆப்போசிட்டா முடிஞ்சிட்டு கடைசியை
பெசன்ஸும் ஜெயிச்சிட்டாங்க. பெசன்ஸ்க்கு தேவையான ஜஸ்டிஸும் கிடைச்சிடுது. அந்த என்கொயரியில பெசன்ஸ் ஜெயிச்சதால அவங்க பே பண்ண காசை ஷேர் கிராப்பர்ஸ் 25% கொடுத்துடணும்னு சொல்லிட்டாங்க. சோ காந்தியுமே இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் விக்டரி அவர் எடுத்துக்கிட்டு இதை அக்செப்ட் பண்றாரு. சோ இந்த லேண்ட்லார்டும் காசை திரும்ப கொடுக்க ஒத்துக்கிறாங்க. எவ்வளோன்னு கேட்டதுக்கு நம்ம காந்தி 15% சொல்றாரு. அவங்க ஆனா 25% அமௌண்ட் தான் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. காந்தி அதுக்குமே ஒத்துக்கிறாரு. ஏன்னா அவருக்கு நம்ம ஷேர் கிராப்பர்ஸ் எல்லாம் ஃப்ரீயான போதும் அப்படின்றத நினைக்கிறாரு. கடைசியில சாம்பியன்ல இருக்கக்கூடிய பெசன்ஸ் அவங்க எல்லாருக்குமே ஜஸ்டிஸ நம்ம காந்தி வாங்கி கொடுத்துட்டாரு. இப்போ இந்த ஷேர் கிராப்பர்ஸ்க்கும் ரொம்ப தைரியம் வந்துருச்சுன்னு நினைக்கிறாரு. இவங்களுக்கு தைரியம் மட்டும் போதாது சொல்லிட்டு சாம்பியன் வில்லேஜ்ல 6 ஸ்கூல்ஸ் நம்ம காந்திஜி ஓபன் பண்றாரு. அவங்க வைஃப் கஸ்தூரி பாய், அவங்க சன் தேவதாஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஹைஜீன் நிறைய சொல்லி கொடுக்கறாங்க. நிறைய வாலண்டியர் டாக்டர்ஸையுமே அந்த இடத்துல வச்சு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய மெடிக்கல் ஹெல்ப்பும் பண்றாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆண்ட்ரியூன்ற ஒரு இங்கிலீஷ் மேன் வந்து நம்மளுடைய சாம்பியன் ஆசிரமில் வாலண்டியரா ஜாயின் பண்ணிருக்காரு. நம்ம காந்திஜி என்ன பண்ணிடுறாரு, அவரை ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. ஏன்னா நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே செல்ஃப் ரிலையன்ஸா இருக்கணும், அதாவது யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாம சுயமா வந்து எதுவா இருந்தாலும் யோசிச்சு சுயமா நிக்கணும் அப்படின்றத நம்ம காந்தி நினைக்கிறாரு. சோ இந்த ஸ்டோரியை எல்லாத்தையுமே நம்ம காந்திஜி நம்ம லூயிஸ் ரைட்டர் கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு. சொல்லிட்டு எங்களுடைய ஓன் கண்ட்ரிக்கு பிரிட்டிஷோடைய அட்வைஸ் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை முடிக்கிறாரு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஸ்டோரி நல்லாவே புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.